வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமே 101 டேஸ் ஆஃப் வெல்னஸில் டே 16 சன்லைட் 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைஃப்க்கு தேவையானதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து சன்லைட். சன்லைட்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான் வந்து நம்மளோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக சன்லைட் வந்து லைட் எனர்ஜியும் கொடுக்குது, ஹீட் எனர்ஜியும் கொடுக்குது. ஆனால் அதுதான் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ சன்லைட்லேருந்து என்னென்னலாம் கிடைக்குது, சன்லைட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு சன்லைட் இல்லைன்னா முடியவே முடியாது. ஸோ நம்ம வந்து பிளான்ட் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து அதோட எனர்ஜி வந்து பிளான்ட் பேஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கும் வந்து பிளான்ட்லேருந்து தான் சோர்சஸ். நம்ம அகெயின் அனிமல்ஸையும் நம்ம சாப்பிட்றோம். ஸோ பிளான்ட்டையும் சாப்பிட்றோம், அனிமல்ஸையும் சாப்பிட்றோம். அது ரெண்டுத்துக்குமே வந்து மேஜர் சோர்ஸ் வந்து நமக்கு சன்லைட் தான். ஸோ அங்கேருந்து உள்ள எனர்ஜி வந்து பிளான்ட்ல கன்வெர்ட் ஆகுது, பிளான்ட்லேருந்து அனிமல்ஸ்க்கு வருது, அனிமல்ஸ்லேருந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வருது, இல்லை டைரெக்டாக வந்து அனிமல் சோர்ஸ்லேருந்தே நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு கிடச்சிடுது. சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம். ஏன்னா நிறைய டெட்லி டிசீசஸ் எல்லாம் அது வந்து கியூர் பண்ணுது. நம்ம மென்டல் டிசபிலிட்டி ஆகட்டும், நம்மளோட பிசிஓடி ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், ரொம்ப இம்யூனிட்டி பேஸ்டு இம்யூனோசப்ரெசிவ் டிசீஸ் ஆகட்டும், லெப்ரசி ஆகட்டும், அப்புறம் வந்து நம்மளோட மேஜர் அக்கறையான ஹேர் லாஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சன்லைட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுறாங்க. யாருமே வந்து வெளியில் வெயிலில் பார்க்குற வேலைகள் பார்க்குறது இல்லை. காலையில் எழுந்துட்டு ஒரு 6 to 7 இந்த மார்னிங்குள்ளேயே வந்து எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போன அப்புறம் பாருங்கள் ஃபுல் டைம் வந்து ஏசியில் தான் இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா 6 to 7 இந்த ஈவினிங் ஆகிடுது, இல்லை சம்டைம்ஸ் வந்து 9 to 10 இந்த ஈவினிங் கூட ஆகிடுது. அங்கே அப்போ வந்து அவங்களுக்கு சன் எக்ஸ்போஷர்ன்றது இல்லாமலே போயிடுது. நைட்டு வந்ததும் அகெயின் திருப்பி ஏசிலே படுத்து தூங்கிடுறாங்க, திருப்பி காலையில் எழுந்து போயிடுறாங்க. ஆனால் வந்து ஜிம்முக்கு போகிறதுனாலையும் வாக்கிங் போகிறதுனாலையும் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. சன் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து முழுமையாக கிடைக்காது. காலையில் எழுந்து வாக்கிங் போகிறதுல வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஏன்னா டைம் ஆஃப் சன்லைட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம நூன் டைமில், தட் இஸ் பிட்வீன் 10 to 3 இன் தி ஆஃப்டர்நூன் தான் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் சன்லைட் வந்து நமக்கு பாடியில் பாஸ் ஆகும், ஈஸியாக வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ 10 to 3 வந்து நீங்கள் ஒரு 15 minutes ஒரு ஹாஃப் அன் ஹவரும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கு தேவையான சன்லைட் வந்து நமக்கு கிடச்சிடும். இது வந்து நமக்கு வந்து பழங்காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இளம் வெயிலில் வந்து குழந்தைய வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூவி ஏ ரேஸ் வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஆனால் அதே குழந்தைய அந்த டைம் மட்டும் வச்சுட்டு அவங்க விடுறதில்ல. நம்மளோட பாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, மத்தியானம் தான் வந்து குழந்தையவே குளிப்பாட்டுவாங்க. ஏன் மத்தியானம் குளிப்பாட்டுறாங்க, அதுவும் வந்து கொல்லப்புறத்தில் தான் குளிப்பாட்டுவாங்க. ஏன்னு யோசிச்சு பாருங்கள், சன்னோட ரேஸ் வந்து குழந்தைக்கு படணும், யூவி பி ரேஸ் வந்து குழந்தைக்கு படணும், எல்லா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் சன்லேருந்து குழந்தைக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த மத்தியான வேலையில் வந்து குழந்தைய வந்து குளிப்பாட்டுறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு நல்லா கிடச்சிடும். நம்ம நிறைய பேருக்கு தெரியும் குழந்தைங்களை வந்து சன்லைட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. குழந்தை பிறந்தவொடனே சன்லைட்டில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 1 hour வந்து குழந்தைய வந்து சன்லைட்டில் வைக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 hours வந்து அந்த பிலிரூபின் லைட் ஒன்று போடுவாங்க இல்லையா. நம்ம குழந்தை பிறந்தவொடனே ஒரு லைட்டில் கொண்டு வந்து குழந்தைய படுக்க வைப்பாங்க ஜாண்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த பிலிரூபின் லைட் வந்து 6 hours அதில் இன்டியூஸ் பண்ணுறதும் 1 hour ஆஃப் சன்லைட்டில் குழந்தைய காட்டுறதும் வந்து ஈக்குவல் எஃபெக்டை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து சன்லைட்டில் காமிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தையே சன்லைட்டில் அவ்வளோ நேரம் தேவை அப்படின்னா நம்மளை பற்றி யோசிப்போம். நம்ம அப்டல்ட்டாக ஆக ஆக நமக்கும் வந்து விட்டமின் டி வேணும், நமக்கும் கால்சியம் வேணும், நம்ம க்ரோத் ஆஃப் த போன்ஸ் வேணும். அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சன்லைட் தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ். அதுக்காக நம்ம வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஷர் ஆகணும். ஸோ அப்சர்ப்ஷன் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்து ஒயிட் ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலுமே நிறைய அப்சர்ப்ஷன் கிடச்சிடும். இதுவே டார்க் ஸ்கின் பீப்புள் நம்மளை மாதிரி இந்தியன்ஸோ இல்லை ஆப்ரிக்கன்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் சன் லைட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் டைம் எப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிட்வீன் 10 to 3 இன் தி ஆஃப்டர்நூன் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய அமௌண்ட் ஆஃப் அப்சர்ப்ஷன் நம்மளோட பாடியில் வந்து நடக்கும். இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக செய்யுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலை. இதே நம்மளோட மூதாதையர் காலத்துலேருந்தே வந்து நமக்கு சன் பாத் எடுத்திருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த மாதிரி அப்சர்ப்ஷன் நல்லா நடக்கிறதுக்கு அப்ராடில் உள்ள பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, பீச்சில் போய் படுத்து சன் பாத் எடுக்கிறாங்க இல்லையா.
அவங்க த்ரூ அவுட் த டே ஏசி ரூம்ல இருந்துட்டு போய் சன் பாத் எடுக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி எல்லாம் வந்து கிடைச்சிடுது. நம்ம கல்ச்சர்ல அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம நிறைய நெக்லெக்ட் பண்றோம். ஆனா நம்ம கல்ச்சர்லயே வந்து ஏர்லியர் டேஸ்ல எல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் வந்தது. நம்ம செசேமி ஆயில், தட் இஸ் நல்லெண்ணெயை வந்து தலையில தேய்ச்சிட்டு அதை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து கொல்லப்புறத்துல போய் நம்ம குளிப்போம். சன் எக்ஸ்போஸ்டா தான் இருக்கும், பாத்ரூம்லாம் அந்த காலத்துல வந்து ஓப்பனா தான் இருந்துச்சு. அவங்க வந்து முழுக முழுக எண்ணெயை தேய்ச்சி உட்காந்து அந்த அந்த எண்ணெய் ஊறுற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சிருக்கோம். ஒன்று வந்து அந்த சன்னோட எக்ஸ்போஷர் வந்து நம்மளோட பாடியில் கிடைக்குது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, நிறைய நேரம் வந்து நம்ம சன்ல ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நல்லெண்ணெய் வந்து நம்மளோட ஸ்கின்னோட அந்த செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்குது. ஸோ நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து சன்லைட்டில் இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன சன்பர்ன்ஸோ இல்லை வந்து சன்னுனால நடைபெற டேமேஜோ வந்து அது வராமல் பார்த்துக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்மளை வந்து சன்னில் போய் உட்கார சொன்னாங்க. ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் போய் சன்னில் உட்காந்தீங்க அப்படின்னா விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து அப்படி வந்து கொல்லப்புறத்தில் போய் குளிக்க முடியாது அப்படின்னா ஹோல் பாடியிலேருந்து எண்ணெய் தேய்க்க முடியும் இல்லையா, தலையிலையும் எண்ணெய் தேய்க்க முடியும் இல்லையா, பாத்ரூமில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு சன் ரேஸ் வரும். அதனால அட்லீஸ்ட் வந்து நம்மளோட பாத்ரூமில் குளிக்கும் போது நம்மளோட அந்த சன் ரேஸ் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம உடம்புல சன் படாட்டாலும் ஒரு சின்ன ஹோல் வழியாக கூட சன்னோட லைட் வரும், சன்னோட ரேஸ் வரும். அதுவே நமக்கு போதும், நம்ம விட்டமின் டியும் அப்சர்வ் ஆகும், நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு உங்களோட ஸ்கின்ல வந்து இந்த சன் வந்து அப்சர்வ் ஆகிறதே கிடையாது, உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவை கிடைக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம நம்ம சன்னுக்குள்ள போகும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் போடலாம் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகிடும், அழுக்காயிடும், நம்ம டேன் ஆகிடும் அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம விட்டமின் சி வந்து டெய்லி டே பேசிஸில் எடுத்துகிட்டு நீங்கள் போய் சன்னில் வந்து உங்களோட எக்ஸ்போஷரை காமிச்சிங்க அப்படின்னா, உங்கள் பாடியோட எக்ஸ்போஷரை காமிச்சிங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டேமேஜ், தட் இஸ் செசமி ஆயிலில் எப்படி நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி இன்டேக் ஆஃப் விட்டமின் சி நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ஸ்கின்னை வந்து ஆக்சுவலாக ப்ரொடெக்ட் பண்ணும் சன்னோட பேட் ரேஸ்லேருந்து. ஸோ என்ன அமௌண்ட் ஆஃப் நல்ல ரேஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேட் ரேஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஸ்கின்னோட டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறதுனால நீங்கள் சன்னுக்கு சன்னிலே போனாலும் ஸ்கின் டேமேஜ் வராது. எப்போனா விட்டமின் சியோட சேர்த்து நீங்கள் சன் ரேஸை வந்து உங்கள் பாடிக்கு வந்து அப்சார்ப்ஷன் கொடுக்கும்போது. நம்ம மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் கூட சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த நம்ம செரட்டனின்ற கண்டென்ட் வந்து சன் எக்ஸ்போஷர் நமக்கு நிறைய இருக்கும்போது நல்லா செக்ரீட் ஆகுது. செரட்டனின்ற ஹார்மோன் வந்து நம்மளை காமாகவும் நம்மளோட ஃபோக்கஸ்டாகவும் வச்சுக்கும். நமக்கு ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அப்போ செரட்டனின் நிறையா சுரந்துச்சுன்னா நம்மளால் அதை நல்லா செய்ய முடியும். அது இல்லாமல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சால் விட்டமின் டி கண்டென்ட், ஸோ சன்லைட் தான் வந்து மேஜர் சோர்ஸ் நமக்கு விட்டமின் டி கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு. நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லை வந்து நமக்கு வலி வருது, போனில் வலி இருக்குது, மசிலில் பெயின் இருக்குது, இல்லை ரெப்பீட்டடாக ஃப்ராக்சர் ஆகுது, இல்லை ஹேர் லாஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும், தூக்கம் தூக்கமாக வருது, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் வந்து நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட சயின்ஸ். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி சயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் வெயிலில் போய் நிற்கிறது தான். நம்ம அப்படி வெயிலில் போய் நிற்கும் போது விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கால்சியமும் ப்ராஸ்பரஸும் நல்லா நமக்கு அப்சர்வ் ஆகுது, அதனால நமக்கு போன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டமை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, நம்மளோட பிரெயினில் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது அது நமக்கு வராமல் பார்த்துக்குது, நம்மளோட ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, அப்புறம் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் நம்மளோட கோல்டு காஃப் அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு வராமல் இருக்குது நம்மளோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால. ஸோ விட்டமின் டி நல்லா இருந்ததுனால் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டும் நல்லாயிருக்கும், நம்ம இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இது வந்து சன்லைட்டை தவிர விட்டமின் டி நமக்கு எதுலலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நெய் சாப்பிட்டோன்னா, நம்ம நிறைய பட்டர் சாப்பிட்டோன்னா, நம்ம ஆயிலி ஃபிஷ் சாப்பிட்டோன்னா, அப்புறம் மஷ்ரூம்ஸ் சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய வந்து விட்டமின் டி கிடைக்குது. அதோட ஆனால் அதோடலாம் மெயின் மேஜர், அப்புறம் பால் குடித்தோனாலும் நமக்கு கிடைக்குது. இதோடலாம் மெயின் மேஜர் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். ஸோ சன் இஸ் தி மேஜர் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஆனாலும் நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க நம்ம சன்லைட்டில் நாங்கள் நிறைய போகிறோம், நல்லா வந்து பால் குடிக்கிறேன், நல்லா கீ சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு சில டைம் வந்து எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சியே என்னோடய பிளட் டெஸ்ட்டில் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விட்டமின் டி வந்து ஃபேட் சாலியபிள் விட்டமின். ஸோ விட்டமின் டி உங்களுக்கு உடம்புல கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட உடம்புல கரெக்டான கொலஸ்ட்ரால் இருக்கணும். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் எதை பண்ணாலுமே அப்சார்ப்ஷன் நடக்காது.
ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட நார்மல் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் டியும் சன்லைட் எக்ஸ்போஷரும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம வெயிலில் போகணுன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ரெமெடி ஃபார் விட்டமின் டி ஆர் சன்லைட் எக்ஸ்போஷர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவேர்னஸ் வரணும். சன்லைட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, சன்லைட்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு வந்ததுனாவே நம்ம வந்து அதுக்கேற்றப்பல நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட போன் நல்லாயிருக்கணும், உங்களோட டீத் நல்லாயிருக்கணும், உங்களோட ஹேர் நல்லாயிருக்கணும், நீங்கள் ரொம்ப ஷைனியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ரொம்ப லோவாக இருக்குது விட்டமின் டி, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, சன்லைட்லேயே இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைல்டு சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ரெப்படேட்டிவ் ஃப்ராக்சர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சன்லைட்டில் வழியாக நீங்கள் விட்டமின் டி எடுத்து நீங்கள் உங்களுக்கு போனை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து நீங்கள் மைல்டு அமௌண்ட் ஆஃப் சப்ளிமெண்டேஷன் எடுத்து அதை சரி பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அகெயின் யூ ஹவ் டு கோ ஃபார் தி நார்மல் சோர்சஸ் ஆஃப் சன்லைட். ஏன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி வந்து நீங்கள் லாங் டைம் பேசிஸில் எடுத்தீங்கன்னா பாடி வந்து டாக்ஸிக் ஆகிடும். விட்டமின் டி நிறையா எடுக்கும் போது நிறைய அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அப்சார்ப்ஷன் வரும், அது வந்து உங்களுக்கு கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ளிமெண்டேஷன் வந்து நல்லது, அளவாக தான் எடுத்துக்கணும். டாக்டரோட டோசேஜோட பார்த்து எவ்வளோ நாள் சாப்பிட சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு சரி பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஃபர்தராக நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு சன் எக்ஸ்போஷர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து வாழ முடியும். நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டோர் அண்ட் விண்டோஸை வந்து எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சு நம்மளோட சன்னோட எக்ஸ்போஷர் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு வச்சுட்டு நம்ம சன்ஷைனை வந்து என்ஜாய் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.